இந்த பாட்டில் அவர் பண்ணின எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஒரு சின்ன காந்தாரம், ஒரு சின்ன தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்தம் கூட லோவர் ஆக்டேவில் யூஸ் பண்ணும்போது ஒரு விதமாக இருக்குது, மேலே யூஸ் பண்ணும்போது ஒரு விதமாக இருக்குது. அந்த அந்த பெரிய காந்தாரத்திலேருந்து சின்ன காந்தாரத்துக்கு வரும்போது அந்த கலர் மாற்றம் வேறு யாரும் கையாண்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் மியூசிக்கில் வந்து ஒரு கிரகவேதம் பண்ணி மாடுலேஷன் பண்ணி கொண்டு வந்து ரெண்டு பாருக்குள்ள ஒரிஜினல் ஸ்கேலுக்கு வந்துட்டார். இது சஜ்ஜமம். பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர, எப்படிங்க அது? ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவர் சிரமம் கூட படல, சி ஷார்ப் போய் உடனடியாக வேற ராகத்திலிருந்து அதே ஸ்கேல்ல போயிட்டு வித்இன் டூ பார்ஸ், 1 2 3 2 2 3, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அந்த கார்டு கரெக்டா சரணம் பாடுறதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் அது? மோகனம் மொத்தமே சரிக பதசா தான நரே ரத்தால தானினா தானானா தானானா. போதும், ஒரு காந்தாரம் ஒரு தெய்வத்தம் ரெண்டு நோட் ஆட் பண்ணிட்டு பாட்டு கலரை சேஞ்ச் பண்ணிட்டாரு. எந்த விதமா பெரிய கிளாசிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருந்தாலும் கூட கம்போஸ் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு உறுதியா சொல்றேன். ஏதாவது ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு ஒரு பண்டிட்டு கேட்டாருன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் டைரக்டர் அதான் இளையராஜா. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு டாக் அபவுட் ஹிம்.